நம்மளுடைய இதிகாச புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் கூட ஞானிகள் இல்லை. பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் ஞானிகள், கற்பனை கடவுளர் நிலைகள். ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையையும் மறைமுகமாக குறிப்பிடுவதற்காக படைக்கப்பட்ட நிலைகள். விஷ்ணுன்றவர் வந்து மனத்தை குறிப்பிடுபவர், மனோநிலையை. மனம்தான் இந்த பிரபஞ்சம். அதனால்தான் அவர் காக்கும் கடவுளாக, விதவிதமான தோற்றங்களுடன், விதவிதமான அவதாரங்களாக. மனம்தான் வந்து விஷ்ணு. மனம் இல்லாத பிரபஞ்சத்தில் இடமே கிடையாது, ஆகாசம் இல்லாத இடமே கிடையாது போல. ஆகாசமும் மனத்தில் இருந்துதான். எதனுடைய மனம் கேட்டீங்கன்னா குணங்களுடைய மனம். குணங்கள் எங்கிருந்து வருகின்றன? ஆன்மசந்நிதியில் வருகிறது. ஆன்மசந்நிதிக்கு தனி குணம் கிடையாது, அதனுடைய சக்தி. சூரியன் எங்கேயோ இருக்கு, தாமரை எங்கேயோ இருக்கு. சூரியன் உதிக்க தாமரை மலர்கிறது, சந்திரன் உதிர்க்க அல்லி மலர்கிறது. சூரியன் அங்கு வதிக்க உயிர்கள் ஜனிக்கின்றன, புல்லு துளிர் விடுகிறது. நேர கனெக்ஷன் கிடையாது. அதே போல் ஆன்ம சந்நிதியில் வந்து நம்மளுடைய நான் பாவம் பழைய ரெக்கார்ட் பிரகாரம் எழுந்துக்குது. தனித்த பிரபஞ்ச மனத்திலேருந்து எழுந்துக்குது. பிரபஞ்ச மனம் அந்நியமாக நிற்குது, மறைச்சிக்கிட்டு நிற்குது. ஆன்மாவை வெளியில் பிரபஞ்சமாகவும் நம்ம மறைக்கப்படுகிறோம். நம்மளுக்குள்ளேயே நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஆன்ம பொருளை தெரிய விட்டாமல் மறைக்கின்றன. ஆக்சுவலாக ரெண்டு சைடும் நம்ம ஹோப்லெஸ். அந்த நிர்கதித்துவத்தை ஃபீல் பண்ணுவோம், டெஸ்பாண்டன்சின்னு வாங்க. ஒன் ஷுட் ஃபீல் டெஸ்பாண்டிக் விதின். என்ன யோசிச்சாலும், அசுரத்தனமாக யோசிச்சாலும் யோசனையில் வராதுப்பா தீர்வு. ஏன்னா தூங்கும்போது யோசனையே இல்லைப்பா. ஆரம்பம் நடு முடிவு இல்லாமல் இருக்கு தூக்கம், கரெக்டா? தூங்குற தருணம் எப்போ தூங்க ஆரம்பிச்சோன்றதுக்கு ஒரு தருணம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன தருணமே போய், எண்ணம் பொய்ன்றதுனால தருணம் போய், புரியுதா? எண்ணமும் தருணமும் காலமும் வேறு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா யஜ்ய பிரஷ்னம்னு வரும் மகாபாரதத்துல, ஒரு காண்டம், ஒரு இது அத்தியாயம். அதுல ஒவ்வொருத்தரா போயிட்டு நான்கு தம்பிகளும் வந்து அந்த விஷம் இருக்கிற நீரை குடிச்சிட்டு செத்து போயிடுவாங்க. எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அந்த தேவதை சில கேள்விகள் இந்த மாதிரி தான். அதை கேட்டா பாருங்க, பூர்வ ஜென்மம் எப்படி இருக்கிறது, உண்மையா ஆதாரம் கொடு, உதாரணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறா பாருங்க. அவரு தேவரகசியன்றார் பாருங்க. இந்த மாதிரி நாலு தம்பிகளும் இங்க ஃபர்ஸ்ட் வந்து நகுலன், சகாதேவன், பீமன், அர்ஜுனன், நாலு பேரும் போயிட்டு செத்து போயிடுவாங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, அவளை மீறி சாப்பிடுவாங்க. நான் கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லிட்டு அப்புறம் குடின்னு வா. அவன் கேட்க மாட்டாங்க, நீ என்ன என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவர் தண்ணி குடிப்பாங்க, நாலு பேரும் செத்து போயிடுவாங்க. தர்மன் மொத்தம் எல்லாத்துக்கும் பொறுப்பாளி. அவன் கேள்விக்கும் போது சரி கேளு கேளு, எல்லாத்துக்கும் பதில், பியூட்டிஃபுல்லா பதில் சொல்லுவாரு. இது மாதிரி ஒரு கேள்வி இல்லை, அதுக்கு நிறைய கேள்வி இருக்கும். யஜ்ய பிரஷ்னம்னே பேரு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பாண்டித்யம், விழிப்பு நிலை. இவர்கள் எல்லாம் ஞானியர்கள் அல்ல. நீங்க வந்து சசங்கத்தை எங்கேயோ யூடியூப்ல கேட்கலாம், இது கொடுக்குற சசங்கத்தை எங்கேயோ கேட்கலாம். நீங்க புத்தியை வச்சுக்கிட்டு கேட்பீங்க, ஆளா இருந்துக்கிட்டு கேட்பீங்க. பல எடைபோடுதல்கள் உள்ள இந்த ஒரு எடைபோடுதலும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ உள்ள ஆல்ரெடி கிளாஷ், உள்ள நீங்க விவரமே தெரியல. உங்களை பத்தி யாருன்னு கேட்கறவன் யாரும் தெரியாது, யூடியூப்ல வீடியோ பாக்குறவன் யாரும் தெரியாது. அது வந்து தத்ரூபம் அல்ல, புரியுதுங்களா? இங்க வந்து நேரடியாக இப்ப நான் உணர்த்திட்டு இருக்கேன்ல, இதுக்கு அது சமம் கிடையாது. அதனாலதான் எவ்வளவு கேட்டாலும் பத்தோட பதினொன்னு, பதினொன்னோட இது இத்தொன்னு அப்படின்னு இது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதாவது என்ன, இமேஜஸ் மாறிக்கிட்டே இருக்கும், பட் எந்த இமேஜஸும் கிடையாது அந்த உறக்கம். அதனால இவங்க எல்லாருமே பிரம்மா விஷ்ணு சிவன்ல விஷ்ணு வந்து காக்கும் கடவுள், அவருக்கு தெரியும், மூலம் தெரியும், பொருள் என்னதுன்னு தெரியும். ஆனா அதுக்குண்டான தோற்றத்தை அவதாரம் பண்ணல அவர். பகவத்கீதையை கூட அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லணும், பூமி பாரத்தை இது பண்ணணும் சொல்லிட்டு தான் வந்தாரே தவிர, முக்தி கொடுக்க வரல, ஆன்மஞானம் கொடுக்க வரல கிருஷ்ண அவதாரத்துல, கரெக்டா? ராம அவதாரத்துல அதே மகாவிஷ்ணு ராமரா பிறக்கிறார். விஷ்ணு வம்சம் தான் ஃபுல்லா பிறக்குது. 10-11 வயசுக்கே ஞானம் அடைஞ்சிடுறாரு. யோக வசிஷ்டம் சொல்லிட்டு வசிஷ்டர் வந்து இந்த சயின்ஸை சொல்லி கொடுத்துறாரு. இப்ப நம்ம பேசுற சயின்ஸ் அவர் சொல்லி கொடுத்துடுறாரு. சொல்லி கொடுத்து உணர்ந்தாலும் அவர் எல்லாருக்கும் அதை ஃபீல் பண்ணல. உடனே அவர் வந்து போதிக்கிறவரா மாறல, உணர்த்தவராகவும் மாறல, உணர்ந்த ஞானியாவும் தன்னை வெளிப்படுத்திக்கல. ஏன்னா பொறுப்பு இருக்கு அந்த அவதாரத்துல. ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், துஷ்ட இவனை பண்ணணும். என்ன, ஏற்கனவே வந்து அந்த மகாவிஷ்ணுவா இருக்கும் பொழுது 3 ஜென்மத்துல நான் முடிக்கிறேன் அசுரர்களா இருந்து அப்படின்னு வந்ததுல ராவண அவதாரம், கும்பகர்ண அவதாரம், அந்த ஜென்மத்துல ராம அவதாரத்துல எதிரிகளா வராங்க. நாங்க தான் கடவுள்ன்ற மாதிரி வராங்க.
சோ அதை தீர்க்க வேண்டியது. அதனால வந்து அங்கேயும் வந்து புதுசாக முழுவதுமாக ஆன்ம ஞானம் உணர்த்தப்படவில்லை. கிருஷ்ணாவதாரத்திலையும் முழுவதுமாக ஞானம் உணர்த்தப்படவில்லை. இந்த ஞான அவதாரம் இதுதான். யுக புருஷராக வந்து சயின்ஸ் சயின்ஸ் விஞ்ஞானம் பா இது ஒரு சயின்ஸ். அதையும் சீந்துவார் இல்லை. 70 வருஷமா தூயின் கிடந்தது. நம்ம ஒரு 10-12 வருஷமா வெளி உலகத்தை போட்டு விட்டுருக்கோம். ஆனா 11 வயசுலயே முடிஞ்சு போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. கதை முடிஞ்சு எங்கெங்கயோ அப்படி அப்படி சந்து பொந்துல எல்லாம் அங்கங்க வாழ்க்கையினுடைய உணர்ச்சிகள்ல எங்கெங்க யார யாரை சந்திக்கிறோமோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை இதுதான். எப்படி சொன்னாலும் எந்த வயசுல சொன்னாலும் உணர்ந்த உண்மை உடனே ஒண்ணுதான். என்ன ஆக வரைக்கும் அதனால இவங்க எல்லாருமே நனவு நிலையில் இதை அப்ரோச் செய்தவர்கள் அனைவரும் நாம் நாம் துதிக்கும் அனைத்து கடவுள் நிலைகளும் கூட ஆன்ம ஞானத்தில் மனோமயமாக நல்ல துதிக்க வேண்டிய அருட்குணங்கள் கொண்ட கடவுளர்கள். ஞானம் கிடையாது, குணத்தை கடந்தது ஆழ்ந்த உறக்கம். புரியுதுங்களா? அங்கேயும் தான் குணங்கள் வருது. குணங்கள் வந்து அதனுடைய சந்நிதியில உற்பத்தி ஆகுது. எங்கேயோ இருக்கிற சூரியன் அதனுடைய சக்தியினால எப்படி தாமரை மலர்விக்கிறதோ அது போல மனத்தை உற்பத்தி பண்ணுது. ஆன்ம பொருள் சந்நிதியில மனம் உற்பத்தி ஆகின்றது. அந்த மனத்துல பிரபஞ்சமே ஒரு நிகழ்வு. அதுல அருட்குணங்கள் கொண்ட தேவதைகள் போன்ற நிறைய கடவுள் நிலைகள் இருக்கின்றன. அவைகள் வந்து உதவுகின்றன. இங்க வந்து காளி. புரியுதுங்களா? காளி சரஸ்வதி பார்வதி எல்லாம் மூன்றும் சேர்ந்ததுதான் அந்த மூகாம்பிகை. அந்த மாதிரி வந்து இங்க வந்து அந்த லீலம் நடக்குது. இவங்க வந்து ஞானியர்கள் கிடையாது. இவங்க நல்லா பேசுவாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களா டாப் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். தேரி ஜம் ஜம் ஜம்னு இருக்கும். சாதாரண மனுஷனுக்கு சலுகை விலையில் அவர் இருப்பார் ஞானியா. ஆனா இவனுக்கும் வேஸ்ட், அவருக்கும் வேஸ்ட். ஏன்னா அவருக்கு அடியோட என்ன பண்றோம்னு தெரியாது. இவனுக்கு இன்னும் ஒரு பிறவியை கூட்டி கொடுப்பார். என்ன வழி தெரியாது அவருக்கு. உள்ள போகணுன்றது தெரியாது. ஃபஸ்ட் தன்னை கடக்கணும்ன்றது தெரியாது. தான் கடந்தவர் அல்லவே. அதனால கடக்காம எங்கெங்கெல்லாம் தேங்கி நின்றாரோ அதெல்லாம் தான் ஒரு புத்திக்கு சத்தியமா இருக்கும். அதை தான் பேசிட்டு இருக்க முடியும். இனிமே வந்து இந்த தருணத்துல இருந்து நான் சொன்ன உத்தேசம் தான் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணீங்க அது அவ்வளவுதான். அதை வந்து நீங்க நடந்துகிட்டே கூட பண்ணலாம். ரொம்ப உள்ளுக்குள்ள வரணும். மூச்ச கவனிக்கிறவனா மாதிரி நடந்துகிட்டு இருக்கணும். சாப்பிடும்போது வெறும மூச்சை கவனிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். கவனிக்கிறது உள்ள இருக்கிறதுக்கு சாக்கு மூச்சு. ஆக மொத்தத்துல சாப்பிடறனா இருந்து கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே மாயாட்டம். உடலாக, உயிராக, சுவாசமாக, எண்ணங்களாக, எண்ணுபவராக, உணர்ச்சியாக, உணர்ச்சி மயமாக இருப்பவராக இருப்பது எல்லாமே சுவிச் ஆன் சுவிச் ஆஃப். நனவு நிலை இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரம் பிரபஞ்ச மைண்ட். பயம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோல நாம் தொலைந்து விட்டோம். அது தொலையாம உள்ள வர ஆரம்பிச்சோம்னா பெரிய பாக்கியம். அதற்குண்டான சாதகம் தான் இப்ப நான் சொன்னது. சரிங்க, இந்த இந்த கேம்ப்ல வந்து இந்த ஸ்பெசிபிக் பிராக்டிகல்ஸ் தான் அன்றாட வாழ்க்கையை ஒட்டிய மகான்கள் மாத்திரம் இல்ல, இந்த சயின்டிபிக் டாக்குமெண்ட்ரில இருந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம். இங்க வந்து எந்த ரகசியமும் கிடையாது. ஆன்மீகத்தை ஒரு ரகசியம் ஒரே சாஸ்திரங்களா படிக்கிறது எதுவும் கிடையாது. உள்ள ஏத்திக்கிறதுக்கு புதுசா ஒரு வார்த்தை கூட புதுசாக தர வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள இருக்கிறதே தொலைக்கிறதுக்கு ரெடியாகும். ஏன்னா எவனும் இல்லை உள்ள. சரிங்களா?